शिव 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 ஐயா சரணம். ஆத்ம அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு நிறைந்த வணக்கம். இறைவனின் சொல்லுக்கு உகந்த மெய்யன்பு சான்றோர்களே, இப்பதிவை உங்கள் மனதை ஒரு நிலையாக்கி சிந்தையை சிதற விடாமல் ஒரு நிலையுடன் பல தடவை கேட்டு இதன் உற்பவத்தை உணர்ந்து தெளிவு பெறுங்கள். பகவான் நமக்கு அருளிய சத்திய வார்த்தை தான் இந்த பதிவானது. இதில் அடியேனின் கற்பனை என்பது எள்ளளவும் இல்லவே இல்லை. ஒரு பணிவிடை ஆளன் ஆலயத்தில் எவ்வாறு பணிவிடை காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், அடியார்களாகிய நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லியும் நடத்தியும் தந்தருளியுள்ளார். அந்த வகையிலே பதிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய தாங்கல்களாக இருந்தாலும் சரி, கொடியேற்றி திருநாள் நடத்தக்கூடிய திருத்தலங்கள் ஆனாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒருபோலே சட்டத்தை ஐயா நமக்கு அருளியுள்ளார். அது எவ்வாறு என்றால், ஐயா நமக்கு முதல் முதலில் ஒரு திருநாள் என்பது எந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பொதுவாக சனாதனனாகிய சனாதன மார்க்கத்தினை பின்பற்றக்கூடிய நம்மை சார்ந்த பிற வழிபாட்டு அன்பர்கள் நட்சத்திரம் நாள் கோள் கிரகங்கள் அடிப்படையில்தான் திருநாள் என்பதை ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஐயா நமக்கு தந்த சட்டம் என்பது நான்கு வேதத்தையும் தாண்டிய முறையை நடத்தி இந்த திருநாள் கொடியேற்ற தேர் திருநாள் என்பது ஒரு கலியுகத்து ஆசாபாசமாக நமக்கு நடத்தி காட்ட அருளியுள்ளார். அவ்வாறு அவர் அருளியது அவர் உதயமான நாள் அடிப்படையாக வைத்து நடத்தி நமக்கு இந்த உலகத்திலே காட்டியுள்ளார். அது மாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர் உதயமான தினம் அதுவாகும் கூடிய அந்த காரணத்தினால் அதை அகிலத்திரட்டில் தெளிவாக சொல்லி திருநாளும் நடத்தப்பட்டு உள்ள அந்த செய்திகளை நமக்கு அருளியும் தந்துள்ளார். 7 சப்தமாதங்களை மனம் செய்த எம்பெருமான் பொன்னம்பதியில் புகழ்ந்த திருநாள் நடத்தி அதை நித்தம் திருநாளாக நிதம் நடத்த வேணும் என்று சித்தமதில் நாராயணரும் சிந்தித்தார் அம்மானை என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு சிந்தித்த எம்பெருமான் இப்போது திருநாள் இகனை நடத்த வேண்டும் என்று அதற்கு உரிய நாளான நாள் இதுதான் நாதன் பிறந்த நாள். தாளாத ஞாயிறதுவே சுவாமி பிறந்ததினால், அதாவது நாதமயமாய் எங்கும் நிறைந்திலங்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் அவதாரமாய் உதித்த நாள் தாளாத ஞாயிறு இதுவே சுவாமி பிறந்த நாள் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி வைத்து அதன்படி நடத்தியும் அருளியுள்ளார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாள் முதல் திருநாளாக இன்பமுடன் நடத்தி பொன்னான நாரணரும் பூரித்தார் அம்மானை என்று அகிலம் சொல்லுகிறது. இவ்வாறு ஆரம்ப நாள் ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் ஐயா திருநாளை ஆரம்பிக்கிறார். அவ்வாறு ஆரம்பித்த எம்பெருமான் மேலும் அருள் நூலில் என்ன சொல்லுகிறார்? கொடியேறும் நாள் தொடங்கி 7 நாள் பிச்சை வாங்குங்கோ மகனே, சுரையோடு கையிலெடுத்து எல்லோரும் கூடி சேர்ந்து போய்விடுங்கோ. அவ்வாறு கூறிய எம்பெருமான் பிச்சைக்கு வரும் அன்பர்களிடம் ஊர் மக்களாகிய அடியவர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். சராசரத்தை போற்றி தான தர்மம் செய்திடுங்கோ, நல்லவர் இட்ட தர்மம் நாள்தோறும் பொங்குமடா. இவ்வா
அவ்வாறு பிச்சைக்கென்று வரும்போது தர்மம் தந்தவரும் நல்லவன்தான், தராதவனும் நல்லவன்தான், எல்லோரும் நல்லவரன்று நினைத்து விடு என் மகனே. அதாவது தர்மம் தந்தவர்களும் தராதவர்களும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினை. அவர்களை மனதாலும் எண்ணத்தாலும் தந்தவனை புகழ்வதும் தராதவனை இகழ்த்துவதும் இல்லாமல் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று நீ நினைந்து வா என்று நாம் எல்லோருக்கும் ஐயா பொதுவான சட்டத்தை தந்தருளுகிறார். இவ்வாறு ஏழு நாள் பிச்சை வாங்கிய பின் எட்டாம் நாள் வேட்டையாடி வருவேனடா நான் சுவாமி. அப்படி வரும்பொழுது அகப்பட்டதையெல்லாம் காப்பிட்ட மகன் கையில் கொடுப்பேன். காப்பிட்ட மகன் என்பது காப்பு கட்டி வைத்த மகன் என்பதாகும். அதாவது சத்திய பிரமாணத்தை சத்திய வேத வாக்கை உறுதிமொழியாக ஏற்று நடக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் உள்ள தெய்வ திரு தொண்டர்களை இந்த வார்த்தையானது குறிக்கின்றது. அவர்கள் கையில் கொடுத்து தர்மம் நடத்த அருள்வேன் என்பதாகும். அவ்வாறு தர்மம் நடத்தக்கூடிய அந்த எட்டாம் நாள் கூட ஞாயராட்சி தினமாகத்தான் இருக்கும். அந்த நாள் கூட எவ்வாறு சிறப்பு பொருந்திய ஞாயராட்சியாக நமக்கு அமைகிறது பாருங்கள் அன்புக்கொடி மக்களே, சிந்தியுங்கள் அன்பர்களே. அவ்வாறு நல்ல திருநாள் ஞாயராட்சி முழுதும் நடத்திய வண்ணமாய் செல்ல மறுநாள் திங்கள் உதித்தவுடன் சிறப்பு அருள் காட்சிகளையெல்லாம் ஐயா நடத்தி மக்களுக்கு அம்மையருடன் இருந்து அருள்வாலித்து நாதன் பதிபுகுந்தார் என்று அகிலம் சொல்லுகிறது. பதிபுகுந்தார் என்பது பதியினுடைய மூல கரு உரைக்குள் உறைந்தார் என்பதாகும். இன்னும் அதை அதற்கு ஒருபடி மேல் சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் மனங்களிலே உறைந்தார் என்பதாகும். அதாவது மக்கள் ஞானம் விளங்க பெற்றவர்களாக இந்த பிறவியில் நாம் பிறந்த இந்த பிறவி பயனை அடைந்து முக்தி மோட்சத்தை அடைந்தோ என்று அவர்கள் தன் மனதில் அம்மையும் அப்பனுமாய் இருக்கும் பகவானை மனதில் ஏந்திய வண்ணமாய் இல்லங்களுக்கு செல்வார்கள். இவ்வாறு வாரம் தவறாமல் எம்பெருமான் திருநாளை நடத்தி வந்தார் என்பதா. அன்பர்களே, இங்கு குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்றால் ஐயா ஞாயிறு திங்கள் திருநாள் நடத்தி வந்தார், ஆனால் கொடியேற்ற திருநாள் என்பது ஐயா அவதார நிறைவு கழிந்து 21 ஆண்டுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் முதலிலே சொன்ன அந்த முறைப்படிதான் நடத்த சொல்லி உள்ளார் என்பதாகும். ஏன் இதை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்றால், அதாவது ஞாயிறு என்பது நாம் பூலோகத்திலே பிறந்தது அந்த நாளாகும். அதுபோன்ற லௌகீக தத்துவத்துக்கு உட்பட்ட நாளாகும். இந்த லௌகீக வாழ்வில் பிறந்து பிறவிப்பன பயனையெல்லாம் அனுபவித்து தீர்த்து திங்கள் என்ற நாள் சந்திரனை குறிக்கும். அதாவது ஞானத்தின் அடையாளமான நாளாகும். அதாவது இந்த சம்சாரத்தில் பிறந்த நாம் சம்சாரத்திலே நிறைவு என்பது செய்யாமல் நம்முடைய வாழ்வை இந்த சம்சாரத்திலே நாம் வாழ்ந்து கர்மங்களையெல்லாம் அனுபவித்து தீர்த்து அந்த வாழ்வை நிறைவு செய்கின்ற போது ஞானம் விளங்க பெற்றவர்களாய் முக்தி மோட்சம் என்பதை அடையக்கூடியவர்களாய் தர்மயுக வாழ்வுக்கு உகந்த மக்களாக நம்மளுடைய வாழ்வை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற அந்த அடையாளத்தில்தான் இந்த திங்கள் கிழமை என்ற நாளை நம்முடைய திருநாளில் நிறைவு நாளாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி வைத்துள்ளார். ஆகவே திருநாள் என்பது
பதிகளில் ஆனாலும் சரி, தாங்கல்களில் ஆனாலும் சரி, மக்கள் வாழ்வு என்பது ஞானத்தில் நிறைவு அடையும் வண்ணமாய் திங்கள் கிழமையில்தான் நம்முடைய திருநாளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தில் அடிப்படையாக நடத்த வேண்டும் என்பதைத்தான் ஐயா நமக்கு அருளியுள்ளார். ஆகவே ஞாயராட்சி திருநாள் என்பது ஆரம்பித்தால் மறுநாள் திங்கள் கிழமை, அதற்கு அடுத்தபடியாக வரும் திங்கள் கிழமை ஒன்பதாவது நாளாகும். அந்த ஒன்பதாவது நாளில் நாம் திருநாளை நிறைவு செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக வரும் திங்கள் கிழமை என்பது பதினாறாவது நாளாகும். அந்த நாளிலும் அந்த பதினாறாவது நாளிலும் திருநாளை நிறைவு செய்யலாம். இப்படி ஆண்டவன் நமக்கு அருளி அந்த முறைப்படி அன்றைக்கே இந்த திருநாளை நாம் இங்கே ஆரம்பித்த முன்னோர்கள் முறையாக ஆரம்பித்து நமக்கு நடத்தி வைத்து காட்டி தந்திருந்தார்களே, ஆனால் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு குழப்பங்கள் வந்திருக்காது. அன்றைக்கு ஏதோ ஆரம்பித்தார்கள் என்று அந்த முறையிலே நாம் ஆரம்பித்து ஆண்டவன் நமக்கு சொன்ன அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மறந்து நாம் இன்று விடுகிறோம். ஆகவே இப்படி நாம் இந்த சட்டங்களை இன்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஒரு குழப்பமாகவும் இது என்ன ஒரு புதுமையாகவும் இவர் சொல்லுவது உண்மையா பொய்யா என்ற ஒரு சிந்தனை எழலாம் அன்பர்களே. ஆனால் ஐயா நமக்கு அருளிய அந்த சட்டம் இதுபடிதான் என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும் அன்பர்களே. மேலும் திரியேடு வாசிப்பு நடத்தும் திருவிடங்களிலெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து பத்து தினம் அங்கே திரியேடு வாசிப்பு நடத்துவார்கள். அவர்கள் அந்த பதினோரு நாள் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பதினேழு நாள் நடத்தினால் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில்தான் நிறைவடையும். அவர்கள் ஒரு நாள் கூட்டி பதினெட்டு நாள் நடத்த வேண்டும் என்பதாகும். மேலும் வெள்ளிக்கிழமை என்பதும் லௌகீக நாள்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் ஐயா நமக்கு திருநாள் தொடக்க நாள் அடையாளம் காட்டியது ஞாயிற்றுக்கிழமைதான் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இவ்வாறு திங்கக்கிழமையில் ஏன் ஐயா நமக்கு நிறைவு செய்ய சொல்லுகிறார் என்றால், ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசி இருபதாம் தேதி திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் உதயமாகிய எம்பெருமான் தருவைக்கரை என்கின்ற அந்த திருவிடத்திலே வந்து நருள்கள் காணும்படி தான் எடுத்து கொண்ட அந்த மாய மனு நிற தோற்றத்தை அவர் அப்படியாக எடுத்து கொண்டு நருள்கள் காணும்படி நான்கு திசைக்கும் ஏவி பற்பல அற்புதங்களையெல்லாம் நடத்தி அவர் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்து அவர் காட்டிய அந்த மாய மனு தோற்றத்தை மறைத்து தன்னுடைய உண்மையான இயல்பிலே அவர் வைகுண்டம் ஏவி 32 அறங்கள் உடைய அரசிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் திங்கள் கிழமையாகும். மேலும் ஐயா நமக்கு கலியுகத்தின் ஆசாவாசங்களாகிய இந்த திருநாள் தேர்திருநாள் கண்காட்சிகளெல்லாம் நடத்துவது எப்படி என்றால், பல்லக்கேறி பகலத்தேர் நீ நடத்தி நித்தம் திருநாள் கண்டு இரு என்றார். பகல் தேர் என்பது மதியத்திற்கு முன் உள்ள பகலாகும். 12 மணிக்கு மேல் உள்ள பகல் அல்ல. 12 மணிக்கு மேல் உள்ள அந்த பிற்பகல் என்பது பிதிர்களுக்கு உகந்த நேரம் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது இறந்தவர்களுக்கு உரிய நேரம் அதுவாகும். ஆகவே சரியாக 12 மணிக்கு நாம் தேர்வடம் தொட்டு இழுப்பது என்பது தவறான தேரோட்டமாகும். ஆதலால் பகல் தேர் என்பது காலை 9 மணிக்கு தேர்வடம் பிடித்து இழுக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். தேர் நிலைவரல் என்பது மக்கள் கூட்டங்களை பொறுத்தே அமையும். அது எப்போது வேண்டுமானாலும் நிலை பெறலாம். ஆரம்பம் என்பது காலை 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இப்போது எல்லாம் என்ன நடக்கிறது என்றால், சரியாக 12 மணிக்கு வடந்தொட்டு இழுப்பதை ஐயா பொய் ரதம் என்று தட்சணத்தில் வந்தபொழுதே அருள் நூலில் பாடி வைத்துள்ளார். அது எவ்வாறு என்றால்,
சொல்லிவிட்டேன் கேட்கவில்லை என்னுடைய தம்பி மாறே. அரட்டி மடக்கிக் கொண்டு முடிக்கு கொண்டு இருக்கிறானே. பொய்ரதத்தை ஓட்டுவித்தான் பூலோகம் தன்னடுங்க. பஞ்சவரே நீங்களல்ல பழிபாவங்கள் செய்யாதிருங்கோ. அதாவது நான் சொல்ல வேண்டியதை சொல்லி வைத்துள்ளேன், யாருமே கேட்கவில்லை. எல்லோரையும் அதட்டி தன் வசமாக்கி மடக்கிக் கொண்டு முடிக்கு ஆணவ முனைப்புடன் இருக்கிறான். நான் தவமிருக்கும் இடத்தில் கூட பலம் இடமும் மாறாட்டம் செய்து விட்டார்கள். அதாவது கன்னியிலே ஐயா ஆலயத்தில் ஐயாவுனுடைய கருவறைக்கு நேர் தென்மேற்கு அந்த மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கன்னி பகுதியில் இருக்கக்கூடிய பால் பையனுக்கு என்ற அந்த இடம் கலைமுனிக்கு உகந்தது, அதையும் முறைகேடாக வைத்துள்ளார்கள் என்பதை ஐயா சொல்லியிருக்கிறார். மேலும் திருமால் அம்மைக்கு என்று அமைத்திருக்கக்கூடிய அந்த இடம் கூட ஞானமுனிக்கு உகந்த இடம், அந்த இடத்தையும் முறைகேடாக அமைக்கப்பெற்றிருக்கும் என்பதை இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை அன்றே பகவான் பாடி வைத்துள்ளார் என்பதை நாம் சிந்தித்து தெளிவோம் அன்பர்களே. மேலும் பொய் ரதம் என்கின்ற அந்த தேரோட்டத்தை கூட இந்த மக்களெல்லாம் மானுவ தர்மம் குன்றி இந்த பூலோகமே நடுநடுங்கி அழியக்கூடிய வகையில் பொய்யான வகையிலே அங்கே நேரங்களை கடைபிடித்து நடத்துவார்கள் என்பதை ஐயா நமக்கு முன்னமே இன்று நடப்பதை சொல்லி வைத்துள்ளார். ஆகவே தர்மாதிகளைப் போன்ற இளம் பஞ்சபாண்டவர்களே, நீங்களாவது பழிபாபம் என்பது செய்யாமல் ஒழுங்காக நீங்கள் நடந்து கடைதேறுங்கள் என்பதை ஐயா மிகவும் வேதனையோடு பாடியதாக இங்கே பாடி வைத்துள்ளார் என்பதை நீங்கள் சிந்தித்து தெளிய வேண்டும் அன்பர்களே. மேலும் நான் சொன்னபடி கேட்காவிட்டான் விடுவேனோ நான் சுவாமி. எவ்வளவு ஆணித்திரமாக ஐயா நமக்கு இங்கே பாடி வைத்துள்ளார் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அன்பு கொடி மக்களே. மேலும் ஐயா உதயமான நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூரிலே உதயமானது. அவ்வாறு உதயமாகி ஐயா நமக்கு தான் தவமிருந்து இகனை நடத்தக்கூடிய அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வந்த இடம், அந்த மணவைப்பதி திருத்தலம் என்பது அந்த தலத்தில் அவர் வந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அதை நமக்கு எவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள். என்றிந்த விவரம் எல்லாம் எழுதியே உலகில் விட்டு நன்றிந்த ஆச்சைவள்ளி நற்கதிர் உதிக்கும் வேளை பண்டிந்த மூலம் தன்னில் பஞ்சமி நேரந்தன்னே குண்டத்தின் அரசு கோமான் குவலயம் அதிலே வந்தார். அதாவது வெள்ளிக்கிழமை கதிரவன் உதிக்கும் வேளை மூல நட்சத்திரத்தில் பஞ்சமி நேரத்திலே லீலா விபூதி என்னும் இந்த குவலயத்தில் தான் தவமிருக்கும் இடத்தில் நித்திய விபூதி என்னும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு ராஜராஜேஸ்வரனான எம்பெருமான் உபாய விபூதிநாதனாகிய பகவான் வந்தார் என்பதை இந்த பாடல் நமக்கு இந்த வரிகள் தெளிவுபடுத்துகிறது அன்பர்களே. ஆகவே
அன்பு கொடி மக்களே, உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் தெளிவு பெற்று இப்பதிவை பல தடவை நீங்கள் கேட்டு நாம் பழிபாவத்துக்கு ஆட்படாமல் ஐயா சொன்ன சட்டதிட்டப்படி மாற்றி அமைத்து பாவங்களையெல்லாம் தொலைத்து தர்மயுக வாழ்வை அடைவோம். இப்பதிவை குறைந்தது ஒவ்வொருவரும் 10 பேருக்காவது தெரியப்படுத்தி நாமும் நல்ல தர்மாதி ஆகி தர்மயுக வாழ்வை அடைவோம் என கூறி அன்பு வணக்கத்துடன் அமைகிறேன். வைகுண்டா சரணம்.